ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இது நம்ம சேனல் ஃபேக்ஸ் ஆஃப் ஹெர்பல்ஸ். நேற்று நம்ம சேனல் எதை பற்றி பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்தார இலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இலைகளை பற்றின அற்புதமான மெடிசினல் பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருந்தோம். இந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, அல்லது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த மெடிசினல் பிளான்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தும்பை இலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தும்பை பூவை பற்றின அற்புதமான ஒரு மெடிசினல் பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா டைப்ஸ் இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது சித்த மருத்துவத்தில் ரொம்ப பெரிய இடம் பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னே சொல்லலாம். ஸோ விஷக்கடிகளுக்கும் விஷ முறிவுகளுக்கும் தகுந்த சிகிச்சை அளிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான மெடிசின் அப்படின்னே இந்த தும்பை இலையை வந்துட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சிறுந்தும்பை, கருந்தும்பை, பெருந்தும்பை, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா செந்தும்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கவிழ் தும்பைன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா காசி தும்பை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இத்தனை டைப் ஆஃப் வந்துட்டு தும்பை செடிகள் காணப்படுகிறது. ஸோ இன்றைக்கி நான் காமிச்சு எடுத்துக்கிறது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளை நிற தும்பை. ஸோ இந்த ஒரு பிளான்ட் தான். ஸோ இந்த வெள்ளை தும்பை பார்த்தீங்க அப்படின்னா அதிசிறந்த மருத்துவ பண்புகள் கொண்டது. ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுகர் பேஷண்ட்ஸ், டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு மெடிசின். அதே மாதிரி இந்த துளசி, இந்த தும்பையுடைய சார் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இலையுடைய சார் எடுத்துக்கிட்டு அதை வந்து பெருங்காயத்தோட கலந்து நீங்கள் நல்லெண்ணெயில் காய்ச்சிட்டு ஒரு ரெண்டு சொட்டு காதில் விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு காதுலேருந்து ஷீல் வடிகிற அந்த பிரச்சனை வந்துட்டு குணமாகும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து கீழாநெல்லி இலைகளோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சின்ன சின்ன சுண்டக்காய் அளவு மோரில் கலந்து நீங்கள் சாப்பிட்டு வரும்போது, பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா மாத விளக்கில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் குணமாகும். மாத விளக்கு சரியாக வராமல் இருக்கிறது, அல்லது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாத விளக்கு போகும்போது அதிகப்படியான ரத்தம் போகிறது, பெரும்பாடு அப்படின்னு சொல்லி நம்மளே நிறையா வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த பிரச்சனை. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, கருப்பையில் வரக்கூடிய திசுக்கட்டிகள், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நார்க்கட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய சினைப்பை கட்டிகள். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே குணமாகும். ஸோ கருத்தரிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மெடிசின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா, ரொம்ப குளிர்ந்த உடம்பாக இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் உடம்பை வந்துட்டு சூடுபடுத்தக்கூடிய தன்மையுடைய செடி இந்த ஒரு தும்பை செடி. அதுக்கப்புறமா இது வந்து நார்மலாக எல்லா இடத்துலையுமே வயல்வெளிகளை தன்னால் வளரக்கூடிய செடி தான். இந்த தும்பை இலைகளை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூட இதை வந்தோடய இலைகளை மட்டும் நீங்கள் அரைச்சி பூரான் கடி இந்த மாதிரியான விஷக்கடிகளுக்கு நீங்கள் முதலுதவி சிகிச்சையாக கொடுக்கலாம். அதுக்கப்புறமா பாம்பு கடிச்சவங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, தும்பை இலைகளோட மிளகு சேர்த்து நீங்கள் அரைச்சிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு நீங்கள் முதலுதவி சிகிச்சைக்காக கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா, இல்லை அப்படி இருந்தால் அவங்கள வந்துட்டு தூங்காமல் பார்த்துக்கிடணும். இந்த மருந்து எடுத்துக்கிடக்கூடிய டைமில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பாசிப்பருப்பும் பச்சரிசியும் கலந்த உப்பு இல்லாத பொங்கால் தான் வந்துட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியும் அவங்கள மூணு நாள் தூங்காமல் பார்த்துக்கிடணும், அது ஒரு விஷயம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியும் அவங்க மயக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இதை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இறக்கிறது உறுதி. ஆனால் இதை வந்து நீங்கள் ஒரு முதலுதவிக்காக மட்டுமே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன சஜஷனாக சொல்கிறேன். ஸோ ஏன்னா, முதலுதவிக்காக நீங்கள் இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தகுந்த விஷமுறிவு சிகிச்சையை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த விஷமுறிவு வந்துட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு தோளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சொறி, சிரங்கு, அரிப்பு, நமைச்சல், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இதோட உப்பு கலந்து, சேற்றுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உப்பு தான், நீங்கள் நார்மலான அந்த உப்பு கலந்து நல்லா அரைச்சிட்டு அதை நீங்கள் ஸ்கின் மேலே அப்ளை பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து குளிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குணமாகும். அதே மாதிரி தோளில் இருக்கக்கூடிய நமைச்சல், சிரங்கு, அரிப்பு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்படின்ற விஷயத்தையும் நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னு ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, வெங்காயச்சாறு, தும்பை சாறு நீங்கள் வந்து கலந்து ஒரு அஞ்சு நாள் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு ஆசன வாயில் வரக்கூடிய புண்கள் எல்லாமே ஆறும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இது கூட சேர்த்து இந்த தும்பை பூ, எள், அதுக்கப்புறமா திப்பிலி, புங்கம்பு, புளியம்பு, நந்தியாவட்டை பூசம், இந்த ஆறையுமே சேர்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்மையை அரைச்சி தீட்டிட்டு வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணில் வரக்கூடிய அந்த வெள்ளெழுத்து பிரச்சனைகள் வந்து மறைய ஆரம்பிக்கும், கண் பார்வை நல்லா தெளிவாகவே தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தும்பை இலைகளோடு சேர்த்து நீங்கள் வந்துட்டு மூக்கில் விட்டீங்க, அதாவது தும்பை இலை சாறை வந்துட்டு நீங்கள் ஒரு மூணு சொட்டு மூக்கில் விட்டு உறிஞ்சி தும்பும்போது தலையில் கெட்டி இருக்கக்கூடிய நீர், கபால நீர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நீர், இல்லை அவங்களுக்கு தலையில் வந்து நீர் கட்டி இருந்தா அப்படின்னாலும் அந்த நீர் கட்டி இருக்கிற அந்த நீரும் வந்துட்டு வெளியேற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா புடதியில் நீர் கட்டி இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த மூக்கு வழியாக தண்ணி மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே குணமாகும். ஸோ அதுக்கப்புறம் மண்டை குத்தல், மண்டை குடைச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே தீரும். ஸோ ஒரு அதிசிறந்த மூலிகை அப்படின்னே சொல்லலாம்.
அதுக்கப்புறமா இது ஆண்மை அதிகரிக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான மெடிசனாக உபயோகப்படுத்தியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். ஸோ அது எப்படி அப்படின்னா, தும்பைச்சாறு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆடு திண்டா பாலை விதை, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதை பாலில் வந்து குடிச்சிட்டு வரும்போது ஆண்மை அதிகரிக்கும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த தும்பைச்சாறு, முசுமுசுக்கை சாறு, அதுக்கப்புறமா வல்லாரைச்சாறு, மூணுலேயுமே தனித்தனியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சீரகத்தை வந்துட்டு ஊற வச்சு எடுத்துக்கணும். அந்த ஊற வச்சதை வந்துட்டு தனித்தனியாக ஊற வச்சு எடுத்து அதை நல்லா உலர்த்திட்டு நீங்கள் பொடி பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு வரும்போது இதய பலவீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதய பலவீனம் வந்துட்டு சரியாகும். தும்பைச்சாறு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஈர வெங்காயம், தைவேல இலை, இது மூணையுமே அரைச்சி நீங்கள் பௌத்திரம் இருக்கிற இடத்துல வந்துட்டு கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா பௌத்திரம் வந்துட்டு குணமாகும். ஸோ இன்னைக்கு நம்ம தும்பை பூவை பற்றின அற்புதமான மெடிசனல் பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது மூலிகை பற்றின தகவல்கள் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா தாராளமாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ டாட்டா, பை பை, சி யூ.